என்ன பார்க்க போகிறோம்னா, ஸோ கொட்டாக் பேங்க் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ கொட்டாக் பேங்க் மூலிமா நம்ம வந்து லோன் எடுக்க போகிறோம். ஸோ அந்த கொட்டாக் பேங்க் மூலிமா நம்ம எவ்வளோ எடுக்க போகிறோம்னா, ஸோ 245,000 எடுத்து நம்ம லைவாக பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஆப், இந்த கொட்டாக் மூலிமா எப்படி எடுக்கிறது, என்னென்ன ப்ராசஸ், என்னென்ன கேட்குறாங்க, ஸோ இதெல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக டீட்டெயில்ஸாக நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஸோ நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் கொண்டுருக்கு, எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. ஸோ இப்போ தான் நீங்கள் புதுசாக நம்ம சேனலுக்கு வந்துருக்கீங்கன்னா, மழை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுக்கு பெல் பட்டன் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எப்படி நம்ம வந்து லோன் எடுக்கிறது, எப்படி ப்ராசஸ் பண்ணுறதுன்னு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சொல்லிட்டு இருக்கோம். ஸோ எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ நம்ம சேனலில் ஆர்பிஐயில் ரிஜிஸ்டர் பண்ணப்பட்ட கரெக்டான லோன் ஆப்ஸ் மட்டும் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ எந்த விதமான ஃபேக் ஆப்ஸும் நம்ம சேனலில் சொல்கிறது கிடையாது, ஃபுல்லாக வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ இப்போ வந்து என்னென்ன கேட்குறாங்க, கொட்டாக் பேங்க்கில் நம்ம லோன் எடுக்கணும்னா நம்மக்கிட்ட என்னென்ன கேட்குறாங்க, எப்படி அப்ளை பண்ணுறது, எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். ஸோ இந்த லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ லிங்க்கை தொட்டு உள்ளே போய்க்கிங்க. ஸோ லிங்க்கை தொட்டு உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு ஆப்ஷன் காமிக்கும். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து ரெண்டு நாள் கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து கொட்டாக் பேங்க்கோட கஸ்டமரானு கேட்டிருப்பாங்க. ஆமாம்னா ஆமாம், நோனா நோ. ஸோ நீங்கள் வந்து ஒரு கொட்டாக் பேங்க்கோட கஸ்டமராக இருந்தீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு லோன் வந்து ஈஸியாக கொடுத்துருவாங்க. ஸோ நான் ஒரு கொட்டாக் பேங்க் கஸ்டமர், அதனால் வந்து நான் கொட்டாக் பேங்க் கஸ்டமர்னு கொடுத்துட்றேன். ஸோ அப்படி இல்லாட்டி லோன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண சொல்லி போகும். ஸோ நீங்கள் கொட்டாக் பேங்க்கோட கஸ்டமராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஆப் வந்து உங்களுக்கு, இந்த ஆப்னு சொல்ல முடியாது, இந்த லிங்க் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல் ஆகும். ஸோ இது வந்து ஒரு அஃபிஷியல் கொட்டாக் பேங்க்கோட லிங்க், அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் தாராளமாக தொட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உள்ளே போனோடனே நம்மக்கிட்ட நம்ம இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்பாங்க. ஸோ நம்மளோட பேன் நம்பரும் நம்ம மொபைல் நம்பரு, ஸோ நம்மளோட சிட்டி, ஸோ இது எந்தெந்த நம்ம வரும் அப்படின்றத நம்ம டைப் பண்ணிவிட்டு வெரிஃபை ஓடிபி, ஓடிபி கொடுத்தோம்னா மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும், அதை நம்ம என்டர் பண்ணிக்கலாம். ஸோ பண்ணிவிட்டு நம்மளோட மெயில் ஐடி, ஸோ நம்மளோட எம்ப்ளாய்மெண்ட் டைப் கேட்குறாங்க. ஸோ நம்ம மெயில் ஐடியும் நம்ம சேலரிடோ இல்லை பிஸ்னஸ் மேனு கேட்குறாங்க. ஸோ நம்ம சேலரிட்டே சேலரியும் கொடுத்துடலாம். ஸோ நம்ம மந்த்லி சேலரி எவ்வளோன்னு கேட்குறாங்க, அதையும் கொடுத்துடலாம். ஸோ கொடுத்துட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நமக்கு பேன் கார்டு, ஆதார் கார்டு, லாஸ்ட் 3 மாதத்தோட சேலரி பேங்க் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ அதை நம்ம கொடுக்க தேவையில்லை, அதை நம்ம பார்த்துக்கலாம். இங்கே வந்து கீழே வந்து வெரிஃபை வித் ஓடிபின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அது கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்துட்டு உள்ளே வந்தோடையும் நம்மக்கிட்ட ஓடிபி என்டர் பண்ணுறோம். ஸோ என்டர் பண்ணதுனே நம்மக்கிட்ட சிஆர்என் நம்பர் கேட்பாங்க. ஸோ எல்லா கொட்டாக் பேங்க் நம்ம யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஸோ அவங்க டெபிட் கார்டிலே அந்த சிஆர்என் இருக்கும், அப்படி இல்லாட்டி உங்கள் பாஸ்புக் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த சிஆர்என் இருக்கும். அந்த சிஆர்என்னோட நம்பர் நீங்கள் டைப் பண்ணிட்டீங்கன்னா ப்ரொசீட் கொடுங்க. ஸோ ப்ரொசீட் கொடுத்துட்டிங்கன்னா உள்ளே போகும். ஸோ உள்ளே போனோடையும் உங்களோட அட்ரஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ண சொல்லுவோம். ஸோ அட்ரஸை வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு கரண்ட் அட்ரஸ் ஆதாரில் இருக்கிறதுனு பார்த்துட்டு கன்யூ கொடுங்க, அப்படி இல்லாட்டி அப்டேட் பண்ணுறதுனால நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ பண்ணிட்டு உள்ள வந்தோடனும் உங்களோட 12-digit ஆதார் நம்பரை வந்து இங்கே என்டர் பண்ண சொல்லுவோம். ஸோ அந்த 12-digit ஆதார் நம்பர் வந்து நீங்கள் வந்து இங்கே என்டர் பண்ணிக்கங்க. ஸோ என்டர் பண்ணிட்டு ஐ அக்ரீன்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு கன்யூ கொடுத்துங்க, கீழே கன்யூ இருக்குது, கன்யூ கொடுத்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஆதார் ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்டர் பண்ணி நீங்கள் ஆதார் நம்பர் வந்து வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா கேஒய்சி வெரிஃபிகேஷன் முடிஞ்சது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அட்ரஸ் வந்து இங்கே டைப் பண்ணுற மாதிரி இருக்கும், பின்கோடும் டைப் பண்ணிட்டு கன்னி கொடுங்க. ஸோ கன்னி கொடுக்கணும் நம்ம எங்கே வேலை செய்கிறோம் கேட்குறாங்க. ஸோ நம்ம வேலை செய்கிற இடத்த இங்கே வந்து என்டர் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கம்பெனி நேமு, நம்ம ஒர்க் இமெயில் ஐடி வந்து நம்ம பர்சனல் இமெயிலே கொடுத்துக்கலாம், gmail.com நம்ம பர்சனல் ஐடியே கொடுத்துக்கலாம். நம்ம எந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து எங்கே இந்த அக்கௌண்ட்டுக்கு நம்ம சேலரி வருது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ பேங்க் அக்கௌண்ட்டெலாம் இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம், செலக்ட் பண்ணிட்டு கன்னி கொடுக்கலாம். ஸோ கன்னி கொடுத்தோம்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எவ்வளோ வந்து அமௌண்ட் வந்து ஆஃபர் ஆகிருக்குன்னு இங்கே காமிக்கும். ஸோ அந்த ஆஃபர் வந்து பார்த்திங்கன்னா 245,020 காமிக்குது. ஸோ நமக்கு ஃபுல் அமௌண்ட் வேணால் அப்படியே செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு நமக்கு எத்தனை மாதம் வேணுன்றதை இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ 72 மாதம் வரையும் நம்ம வந்து இந்த இஎம்ஐ வந்து நம்ம போட்டுக்கலாம். இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்திங்கன்னா 16% இங்கே கொடுத்துருக்காங்க. 7,600 × 72 மாதம் நீங்கள் போட்டு பாருங்கள். போட்டு பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வரும். இன்ட்ரெஸ்ட்டோட நீங்கள் கட்டும்போது, ரிட்டர்ன் கட்டும்போது இவ்வளோ அமௌண்ட் வந்து உங்களுக்கு வரும். ஸோ நீங்கள் வாங்கியிருக்க அமௌண்ட்டுக்கும் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் எது பேலன்ஸ் ஆகுது நீங்கள் பார்த்துக்கங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த 72 மாதம் போடாமல் ஒரு 24 மாதம் மேக்ஸிமம், இல்லாட்டி 30 மாதம் இதுக்கு மேலே நீங்கள் போட்டிங்கன்னா இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து அதிகமாக வரும் இன்ட்ரெஸ்ட்டு. அதனால் இந்த ரேட்டுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ போட முடியுமோ, எவ்வளோ தூரம் இஎம்ஐ வந்து நீங்கள் கம்மி பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் வந்து உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மியாகும். அதனால் நீங்கள் வந்து ஒரு 72 மாதம்லாம் போடவே போட்டுறாதீங்க, ஒரு 24 மாதம் ஒரு 30 மாதம் மேக்ஸிமம் அதுக்கு மட்டும் போட்டிங்கனாலே போதும், உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து லோன் வந்து சீக்கிரமாக முடிஞ்சிடும், இன்ட்ரெஸ்ட்டும் ரீசனபிளாக முடிஞ்சிடும். ஸோ வெளியே வாங்குற அமௌண்ட்டை விட ரீசனபிளாக முடிஞ்சிடும். ஸோ நம்ம இப்போ வந்து இஎம்ஐ வந்து நம்ம செலக்ட் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு வந்துட்டு ஒரு 12 மாதம், 24 மாதம், 36 மாதம், 48 மாதம், 60 மாதம், 72 மாதம் என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதில் எந்த ஆப்ஷன் உங்களுக்கு ஒர்த்தாக இருக்கோ, எந்த இஎம்ஐ அமௌண்ட் உங்களுக்கு கட்ட முடியுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி அந்த இஎம்ஐ அமௌண்ட்டை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. நான் என்ன சொல்லுவேன்னா 72 மாதம் வேண்டாம்,
24 மாதம் 36 மாதம் அதுக்கு மேலே நீங்கள் வந்து இஎம்ஐ அமௌண்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரொம்ப ஜாஸ்தியாகும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ மாதம் வேணுமோ அந்த மாதம் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ 48 மாதம் செலக்ட் பண்ணோம்னா நமக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்மியாகுது, 15% தான். நம்ம 72 மாதம் செலக்ட் பண்ணும்போது நமக்கு 16% வந்துச்சு. ஸோ நம்ம 48 மாதம் செலக்ட் பண்ணும்போது நமக்கு 15%லேயே இன்ட்ரெஸ்ட் கம்மியாயிருச்சு. அப்போ வந்து நம்ம இது கம்மியாகவும் போட்டோம்னா போட்டுக்கலாம், ஆனால் இஎம்ஐ அமௌண்ட் வந்து அதிகமாகும். ஸோ அந்த இஎம்ஐ அமௌண்ட் அதிகமாகிறத பார்க்காம நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு 36 மாதம் 12 மாதத்துலேயே நீங்கள் வந்து வேலையை முடிச்சுருங்க. அப்போ தான் நமக்கு வந்து லாபம். ஸோ நீங்கள் வெளியே லோன் எங்கேயாவது கடன் வாங்கிட்டு அதை கட்டுறதுக்கு தான் நம்ம லோன் எடுக்கிறோம். ஸோ அந்த லோன் எடுக்கிறது வந்து நம்ம ரீசனபிள் எடுக்கணும். வெளியே வாங்குறத விட இங்கே அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம வாங்குறதே வேஸ்ட்டாக போயிடும். அதனால் வந்துட்டு நம்ம கரெக்டாக ரீசனபிளாக நம்ம கட்டிட்டோம்னா எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால் நீங்கள் வந்து எவ்வளோ உங்களுக்கு முடியுமோ அவ்வளோ தூரம் வந்துட்டு இஎம்ஐ அமௌண்ட் அதிகம் பண்ணிட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மி பண்ணுறதுக்கு பாருங்கள். ஸோ மேக்ஸிமம் 24 மாதம் 30 மாதம் அதுக்கு மேலே நீங்கள் வந்து எந்த இதுலேயுமே நீங்கள் வந்து லோன் வந்து இஎம்ஐ போடாதீங்க. ஸோ போட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட 3 மாதம் ஸ்டேட்மெண்ட் வந்து இவங்க கேட்குறாங்க. ஸோ அது வந்து நீங்கள் எப்படின்னா, ஸோ நீங்கள் உங்கள் கோட்டாக் பேங்கில் இதுலேயே வந்து ஆல்ரெடி நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ உங்கள் சேலரி கிரெடிட் ஆகணும் அதெல்லாம் கிடையாது, சும்மா நெட் பேங்கிங்லேயே வந்து ஸ்டேட்மெண்ட் வரும், அந்த ஸ்டேட்மெண்ட் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லாட்டி இங்கேயே வந்து ஆப்ஷன் இருக்குது. ஸோ இங்கே வந்து கொடுத்தீங்கன்னா உங்கள் லாகின் போகும், அந்த லாகின்லேயே அவங்களே போய் கோட்டாக் பேங்கோட நெட் பேங்கிங் லாகின் கொடுத்தீங்கனாலே அதுலேயே வந்து வந்துக்கும். ஸோ உங்கள் 3 மாதத்தோட ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் PDF ஆல்ரெடி வச்சுருந்தீங்கன்னா அந்த PDF வந்து நீங்கள் வந்து இங்கே செலக்ட் பண்ணிட்டு இங்கே வந்து கை கன்ஃபார்ம்னு கொடுத்தீங்கன்னா PDF டவுன்லோட் பண்ணி அவங்க வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து நீங்கள் கொடுத்துடலாம். ஸோ ரொம்ப சிம்பிளாக இந்த ஒரு ஸ்டெப் மட்டும் தான் கேட்பாங்க. ஸோ இது கொடுத்துட்டீங்கனாலே உங்களுக்கு லோன் வந்து அப்ரூவ் ஆகி வித்தின் ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து லோன் வந்து கிரெடிட் ஆகிடும். ஸோ நம்ம முதலே சொன்ன மாதிரி நீங்கள் நெட் பேங்கிங் மூலியமாகவும் நீங்கள் வந்து ஸ்டேட்மெண்ட் அப்லோட் பண்ணலாம், இல்லாட்டி உங்கள்கிட்ட ஆல்ரெடி இருந்துச்சுனாலும் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு சிம்பிள் ஸ்டெப் நீங்கள் ஸ்டேட்மெண்ட் மட்டும் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு எந்த விதமான இதுவும் தேவையில்லை. நீங்கள் சேலரி கிரெடிட் ஆகிக்கணும் அதெல்லாம் அவங்க வெரிஃபை பண்ணுறதெல்லாம் இல்லை. நீங்கள் ஸ்டேட்மெண்ட் வந்து உங்களுக்கு எவ்வளோ ட்ரான்சாக்ஷன் ஆயிருக்குது நீங்கள் கரெக்டாக கட்டுறீங்களான்னு பார்க்குறதுக்கு மட்டும்தான். ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து நீங்கள் உங்கள் பேங்க்லேருந்து ஒரு உங்களோட நெட் பேங்கிங்லேருந்து ஒரு 3 மாதத்தை ஸ்டேட்மெண்ட் வந்து டவுன்லோட் பண்ணி ஈஸியாக டவுன்லோட் பண்ணலாம். ஸோ டவுன்லோட் பண்ணி இங்கே அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லோன் கண்டிப்பாக கன்ஃபார்ம் ஆயிரும். ஸோ கோட்டாக் பேங்க்லேருந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே உங்கள் அக்கௌண்ட்டுக்கே வந்து லோன் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. ஸோ ரொம்ப சிம்பிளாக வந்து நீங்கள் வந்து லோனை வந்து எடுத்து. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு பெல் பட்டன் அமுத்துங்க. ஸோ நான் போகிற அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ கீப் சப்போர்ட்டிங், தேங்க்யூ. ஸோ இதே மாதிரி நாளைக்கு ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து பார்க்குறேன். Keep supporting. Bye.